வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது மணிமேகலை என்கிற அற்புதமான காப்பியத்திலிருந்து ஒரு காதை, பாத்திர மரபு கூறிய காதை. இதில் இடம்பெறக்கூடிய செய்திகளை தான் நீங்கள் நாம் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி வாங்க, மணிமேகலை குறித்தும் பாத்திர மரபு கூறிய காதை குறித்தும் பார்க்கலாம். மணிமேகலை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்துடைய கதை தொடர்ச்சியாக தான் இந்த மணிமேகலை அமைஞ்சிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சிலப்பதிகாரம்ன்றது இல்லற வாழ்க்கை குறித்த அற்புதமான நிறைய கருத்துக்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு காப்பியமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் மணிமேகலைன்றது அது டோட்டல் ஆப்போசிட்னு சொல்லலாம். அந்த மாதிரி முரணாக துறவரத்தை வலியுறுத்தக்கூடிய காப்பியமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் சிலப்பதிகாரத்தில் நாம் பார்த்த செய்திகள் எல்லாமே வந்து காப்பியம் சார்ந்த மாந்தர்களான கோவலன், கண்ணகி, மாதவி இந்த மூணு பேருடைய வாழ்க்கை முறையை சார்ந்தால் வந்து இந்த கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. பாத்திரத்தை மட்டுமே வந்து முன்னிலைப்படுத்தி சீத்தலை சாத்தனார் மணிமேகலை என்கிற காப்பியத்தை ஏற்றியிருக்கார். இதில் கோவலன், மாதவி ரெண்டு பேருக்கும் மகளாக பிறந்தவள் தான் மணிமேகலை. கோவலனுடைய அந்த ரொம்ப மோசமான மரணத்துக்கு பிறகு மாதவி வந்து தன்னுடைய மகளை வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுத்தி வளர்க்க ஆசைப்படலை, அவளை துறவியாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது மணிமேகலை ஒரு துறவு சார்ந்த விஷயங்களை ரொம்ப ஈடுபடுத்துகிறாங்க, அவங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. அப்படி வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் வந்து மணிமேகலுடைய தோழி வந்து ஓவனம் அப்படின்ற ஒரு இடத்துல பூ பறிக்க போகிறாங்க அவங்க தோழியோடு. அந்த இடத்துல உதயகுமாரன் என்கிற ஒரு சோழ மன்னன் அங்கே பார்த்துட்டு மணிமேகலை மீது காதல் கொள்கிறான். அந்த காதல் மயக்கத்தோடையும் இருக்கான். அந்த சமயத்தில் தான் கடலினுடைய கடவுள்னு சொல்லப்படக்கூடிய மணிமேகலா தெய்வம் அவங்க என்ன பண்ணுறாங்க, மணிமேகலை வந்து இந்த உலக இன்பங்கள்லேருந்து விடுவித்து துறவர வாழ்க்கையை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா உதயகுமாரனை பார்த்து காதல் கொண்டால் இல்லற வாழ்க்கையை நோக்கி போயிடுவா, அதனால் அதுலேருந்து மீட்டு கொண்டு வரணுன்றதுக்காக மணிமேகலா தெய்வம் இவளை வந்து என்ன பண்ணுறாங்க, மணிப்பள்ளத்தீவுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த தீவில் மணிமேகலை வந்து ஒரு புத்த பீடிகை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கே அவருடைய முற்பிறவியெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடலின் கடவுள்னு சொல்லப்படக்கூடிய அந்த மணிமேகலா தெய்வம் மணிமேகலை வந்து ஏன் இந்த மணிப்பள்ளத்தீவுக்கு அழைச்சிட்டு வந்தான்ற அந்த காரண காரியத்தை சொல்லிவிட்டு மணிமேகலைக்கு மூன்று அதிசயமான மந்திரங்களையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த தீவில் மணிமேகலைக்கு அமுத சுரபி என்கிற அற்புதமான ஒரு கிண்ணம் கிடைக்குது. அந்த அமுத சுரபி சார்ந்தது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற காதையும் கூட. அந்த அமுத சுரபி வச்சுக்கிட்டு புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, சாப்பாடு இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு உணவிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உதயகுமாரனுக்கு இன்னும் வந்து மணிமேகலை மீது அன்பும் அதே போல் பற்றுதலும் ஒரு பெருமித உணரும். நம்ம காதலிக்கூடிய பொண்ணு இவ்வளோ நல்ல மனசோடு இருக்காங்கன்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு மன உறுதி வருது. அந்த சமயத்தில் இதெல்லாம் வந்து பிடிக்காத மணிமேகலை என்ன பண்ணுறா, தான் கற்ற அந்த வித்தைகள்லாம் வச்சுக்கிட்டு காயசண்டியாக வந்து உருமாறிக்கிறான். காயசண்டிகை என்கிறது ஒரு பெண், ஒரு வித்யாதர பெண், அதாவது வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற பெண். அவள் ஒரு சின்ன தவறினால் சாபம் பெற்று பசிப்பினியால் துன்பப்பட்டு அதுக்கு பிறகு மணிமேகலை கிட்ட உணவு வாங்கி அதுக்கு பிறகு தான் அந்த பசிப்பினி ஆற்றுவாள். அப்படிப்பட்ட அந்த காய சண்டிகை என்கிற ஒரு பெண் உருவத்தில் மாறிக்கிறாள். எதுக்காகன்னா உதயகுமாரன் தப்பிச்சுக்கிறதுக்காக. அந்த சமயத்தில் காய சண்டிகையுடைய உண்மையான கணவன் அந்த இடத்துல வந்துடுறான். இந்த காய சண்டிகை உருவத்தில் இருக்கக்கூடிய மணிமேகலையும் உதயகுமாரனும் பேசிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்க்குறான். இப்போ அந்த இடத்துல மணிமேகலை பேசிகிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. தன்னுடைய மனைவி வேறு யார் கூடயே பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி கோபத்தில் என்ன பண்ணுறான், அந்த உதயகுமாரனை கொலை பண்ணிடுறான். அப்போது அந்த சமயத்தில் காயசண்டிகை உருவத்தில் இருக்க மணிமேகலை கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மணிமேகலை தன்னுடைய தாயினுடைய உதவியால் அந்த சிறை வாழ்க்கையிலிருந்து மீண்டு வராங்க. அதுக்கப்புறம் வஞ்சி மாநகரத்துக்கு போயிட்டு தன்னுடைய ஞான ஆசிரியரான கண்ணைக்கிட்ட உரையாடி நிறைய அறிவுரையை வாங்கிட்டு வராங்க. மற்ற மதங்களை சார்ந்தவர்களுடைய வல்லுநர் கூட எல்லாம் வந்து பேசி வாக்குவாதம் செய்து நிறை குறைகள் எல்லாம் வந்து பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு காஞ்சி மாநகரம் வந்து அவருடைய ஆசானாக கருதக்கூடிய அரவண அடிகள்கிட்ட நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டு ஒரு முழுமையான புத்த துறவியாக மாறுறாங்க. இதுதான் வந்து மணிமேகலையுடைய கதை சுருக்கம்.
இப்போது இந்த மணிமேகலை கிட்ட அமுத சுரபி எப்படி கிடைக்குது? அந்த அமுத சுரபின்ற பாத்திரம், அதனுடைய மரபு, அதாவது யார்கிட்டிருந்து அந்த பாத்திரம் மணிமேகலை கிட்ட வந்தது, எப்படி கிடைச்சிது, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த பாத்திர மரபு கூறிய காதை. சரி, வாங்க அந்த காதில் இடம்பெறக்கூடிய செய்திகளை மட்டும் இனி பார்க்கலாம். அரவண அடிகள் அவருடைய எதிரில் வச்சுருந்த ஒரு பெரிய குத்துவிழக்கூடிய திரியை மாதவி தூண்டிவிட்டுருக்காங்க. அருகில் இருந்த அந்த எண்ணெய் பாத்திரத்திலிருந்து எண்ணெய் எடுத்து விளக்கில் ஊற்றுறாங்க. அவர் முன்னாடி உட்கார்ந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் அவளுடைய முகத்தை ரொம்ப பரிவோடு பார்க்குற அரவண அடிகள் ஆபுத்திரனுடைய கதையை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மணிமேகலை ஒரு நாள் வந்து இருள் மிகுந்த ஒரு ராத்திரியில் வானத்திலெல்லாம் மேகங்கள், கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிற, கொஞ்சம் லேசாக தூறல் போட்டுட்ருக்கிற அந்த நேரத்தில் ரொம்ப பசியோடு வரக்கூடிய சிலரை பார்க்குறான். அப்போ பசியோடு வரக்கூடிய அவர்கள் வந்து ஆபுத்திரன் என்கிற ஒருத்தன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வராங்க. ஆபுத்திரன் நோக்கி ஏன் வராங்க அப்படின்னா, ஆபுத்திரன் கிட்டே போனால் உணவுப் பொருள் ஏதாவது கிடைக்கும், சரிங்களா, அந்த இடத்துல போனால் நமக்கு பசி பிணி தீரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆபுத்திரனை நோக்கி வராங்க. ஆபுத்திரன் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சிந்தாதேவி ஆலயத்துக்குள்ளே இருக்கான். அப்போது அவன் வந்து நல்லா வந்து நிம்மதியாக தூங்கிட்டுருக்கான். அந்த நேரத்தில் இந்த பசியோடு வரக்கூடியவங்க ஆபுத்திரனை தட்டி எழுப்புகிறாங்க. ஐயா, ரொம்ப பயங்கரமாக வந்து பசிக்குது, பசிப்பிணி எங்களை வாட்டுது, ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்மளை யாரோ தட்டுறாங்க, ஏதோ கேட்குறாங்களே அப்படின்ட்டு ஆபுத்திரன் எழுறான். எழுந்து தனக்கு எதிரில் இருக்கவங்கள பார்க்குறான். குறைஞ்சது ஒரு 7-8 பேராவது இருப்பாங்க. அப்போது அவனுக்கு வந்து இது ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போகிறதுக்காக நல்லா பணம் படைத்தவங்க பெரியார்கள்லாம் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கொடுத்துட்டான். கடைசியாக வந்து என்ன உணவு இருந்ததோ அந்த உணவை தானும் சாப்பிட்டு பாத்திரத்தையும் கழுவி போட்டு படுத்துட்டான். அந்த சமயம் பார்த்து இவங்க வந்திருக்காங்களே, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இருந்தாலும் வந்திருக்கிறவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அவனால் வந்து பார்த்து சகிச்சிக்கவே முடியல. ஏன்னா பசிப்பிணியோடு வந்திருக்காங்க, இவர்கிட்ட வந்தால் சாப்பாடு கிடைக்கும்னு தான் வந்தாங்க, ஆனால் வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகம் வாடுது. அதை பார்க்குறான். சரி சரி, கொஞ்ச நேரம் இங்கே வந்து பொறுமையாக காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கோயில் மண்டபத்தில் தங்கியிருக்காங்க. நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபுத்திரன் கிளம்புறான். அப்போது கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவி கையில் வீணை ஜபமாலை இருக்குது. அந்த இடத்துல அந்த தேவியினுடைய இதழ்களில் ஒரு அற்புதமான ஒரு புன்னகை தவிழ்ந்துகிட்ருக்கு. அப்போது தெய்வமே இது என்ன சோதனை எனக்கு, சாமியை பார்த்து கேட்குறான். பசியோடு நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கள முகத்தை பார்க்குறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்களுடைய பசிப்பினையை நான் எப்படி போக்குறது, நான் பிச்சை எடுத்து வந்த உணவு எல்லாமே என்னமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் போட்டேன், மிச்சம் இருந்தது தான் நானும் சாப்பிட்டேன், இதுக்கப்புறம் என்னுடைய என்கிட்ட வந்து சாப்பாடே இல்லையே, நான் என்ன தான் வந்து பண்ணுறது, நீ தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டு தியானத்தில் உட்காந்துடுறான். அப்போது சகல கலைகளும் அறிந்த ஒரு தனிப்பெரும் தலைவியாக விளங்கக்கூடிய கலைமகள் ஆபுத்திரன் முன்னாடி தோன்றாங்க. அப்போது பல கோடி சூரியனுடைய பிரகாசம் ஒரு இடத்துல அப்படியே குவிஞ்ச மாதிரி அந்த இடத்துல ஆபுத்திரன் பார்க்குறான். அவனுடைய ஞான கண் முன்னாடி சரஸ்வதி தேவி தோன்றான். அப்போது அதை பார்த்த உடனே பரவசமாயிட்டு ஆபுத்திரன் தேவியினுடைய முன்னாடி நெடுஞ்சானாக விழுந்து வணங்குறான். பலவாறு துதி பாடுறான். ஏன்னா கடவுளை நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி துதி பாடுறான். அப்போ தான் வந்து தெய்வம் என்ன சொல்லுதுன்னா, ஆபுத்திரா எழுந்துரு, என் கையில் இருக்கிற இந்த திருவோடு இருக்கு இல்லையா, அதை வாங்கிக்க, இது வந்து சாதாரண ஓடு கிடையாது, அமுத சுரபி, அமுத சுரபி என்கிற அட்சய பாத்திரம். இந்த அட்சய பாத்திரத்தில் வந்து சாப்பாடு என்ன பண்ணும், எப்பவுமே குறையாது, இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தான் வந்து நீ இருக்கக்கூடிய நாடு வறுமையில் வாடி போனாலும் கூட இந்த அட்சய பாத்திரத்துக்கு மட்டும் வறுமையே கிடையாது, வற்றாமல் உணவை சுரந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதனால் வந்து
நீ யாரெல்லாம் வந்து பசியோடு இருக்காங்களோ எல்லாருக்குமே இதுலேருந்து சாப்பாடு கொடு. அதனால் வந்து இதில் இருக்கிற சாப்பாடு குறையவே குறையாது, ஒருபோதும் குறையாத உணவை தரக்கூடியது, சரிங்களா? அதனால் போதும் போதும் போதும்ன்ட்டு அலர்னால் மட்டும்தான் சாப்பாடு நிறுத்தும், அப்படி உணவு தரக்கூடிய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் இனிமேல் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீ இதை வாங்கிக்க, வாங்கிட்டு யாரெல்லாம் பசியோடு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. இதை பார்த்த உடனே ஆபுத்திரனுக்கு பரவசம், மா தாயே சரஸ்வதி, உன்னுடைய கருணையை நான் என்னன்னு சொல்கிறது, உன்னுடைய இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இந்த தீபங்கள்லாம் வந்து இருளை விளக்கி அற்புதமான ஒளியை தருவது போல என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒளியை நீ கொடுத்துட்ட, இதை என்னால் வந்து மறக்கவே முடியாது. புலவர்கள்லாம் வந்து உன்னை புகழ்ந்து பாடுறதில் தப்பே கிடையாது, வானத்திற்குரிய தேவர்களுக்கெல்லாம் தலைவி நீன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. இந்த மண்ணுலகத்தில் வாழ்வர்களில் முதலாவதாக முதல்வியாக விளங்குபவள் நீ தான் சொல்கிறது தப்பே கிடையாது. நீ செஞ்ச இந்த காரியம் எப்படிப்பட்டதுன்னா, பசிப்பிணியோடு வாடக்கூடிய எல்லாருக்கும் வந்து உணவு தந்து அவருடைய பசியாற்றக்கூடியது மட்டும் கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கையை ஒளிபெற செய்யக்கூடியது. ஏன்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போகணுவாங்க, அந்த மாதிரி அப்படிப்பட்ட பசியை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாத்திரத்தை நீங்கள் கொடுத்துருக்க, அதனால் நீ வாழின்னு சொல்லிட்டு வாழ்த்திக்கிட்டே இருக்கான். அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி தேவி என்கிற சிந்தாதேவி வாழ்த்தி பாடுறான். அதுக்கப்புறம் தேவி வந்து மறைஞ்சு போகிறாங்க. அமுத சுரபி எடுத்துக்கிட்டு வெளி மண்டபத்துக்கு ஆபுத்திரன் வரான். அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய பசியை போக்கக்கூடிய அளவிற்கு உணவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணி அந்த அட்சய பாத்திரத்தை பார்க்குறான். என்ன அதிசயம், அதில் முழுக்க முழுக்க உணவு அப்படின்னு நிரம்பி கிடக்குது. இது வரைக்கும் பிச்சை பாத்திரம், இப்போ அட்சய பாத்திரம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவை, பலவிதமான உணவு, ஒரே மாதிரியான உணவு இல்லை, பலவிதமான உணவுகள் அதிலேருந்து கிடைக்குது. எல்லாருக்குன்னா அங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்குறோம். வயிறார சாப்பிட்றாங்க, வாயார வாழ்த்திட்டு போகிறாங்க. இப்படி தான் வந்து ஆபுத்திரன்கிட்ட அந்த அமுத சுரபி முதல்ல வருது, சரஸ்வதி தேவிக்கிட்டேருந்து வருது. அப்போது ஆபுத்திரன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமுத சுரபியில் வற்றாமல் உணவு வருது அப்படின்றத தெரிஞ்சு நிறைய பேர் அவரை நோக்கி வராங்க. மதுரை முழுக்க இருந்து ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. யாருக்கெல்லாம் பசியோ எல்லோரும் ஓடி வராங்க. அப்போது அவனை சுற்றி எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. உணவை தேடி பறவைகள்லாம், இந்த பழமரம் தேடும் பறவைகள்னால அந்த மாதிரி உணவு எங்கே கிடைக்குமோ பறவைகள் அங்கே பறந்து போவோம். அந்த மாதிரி இவனை சுற்றி பெரும் கூட்டமே வந்து குவியுது. யாருக்குமே அவன் முகம் சுளிக்கவே இல்லை. யாரெல்லாம் பசின்னு வராங்களோ எல்லாருக்குமே சாப்பாடு, நீங்கள் வயிறார சாப்பிடுங்க, இல்லைன்ற ஒரு வார்த்தையே கிடையாது, இது காலி ஆயிடுச்சுன்ற வார்த்தையே கிடையாது. அதனால் எனக்கு உணவு கொடுங்கன்ட்டு யாரெல்லாம் அழைக்கிறார்களோ எல்லா இடத்துக்கும் சென்று, ஏன்னா இவனை தேடி வந்தவங்களுக்கும் உணவு கொடுக்குறான், தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவங்க உணவு வேணும்னாலும் அதையும் அறிந்து கொண்டு போய் கொடுக்குறான். அதனால் இவன் சொன்ன அந்த சொற்கள், உங்களுக்கு உணவு வேணுமா வாங்க அப்படின்ற சொன்ன சொற்களை கேட்டு பலாயிரம் மக்கள் வந்து உண்டு பசியாறி வாழ்த்திட்டு போகிறான். இது நல்ல விஷயம் தானே, ஆனாலும் இந்த நல்ல விஷயம் சில நேரத்தில் வந்து நல்லது பண்ணால் நல்லதே நடக்கும், சில நேரத்தில் கெட்டதும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஆபத்தினுடைய அந்த அறச்செயல் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு பிடிக்கலை. ஏன் அப்படின்னா, நிறைய அறங்களை செஞ்சிட்டா கடைசியில் நம்முடைய அரியணைக்கே ஆபத்து வந்துடும் போல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஏன்னா கடைசியில் இவனுக்கு இந்திர பதவி கடவுள் கொடுத்துருவாரோ, அப்படி ஒரு நாளும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இது இப்போயே முறியடிக்கணும்ட்டு இந்திரன் மதுரை நகருக்கு புறப்படுறான். அப்போது வழக்கம் போலவே ஆபுத்திரன் எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு அதை கழுவி அந்த அட்சய பாத்திரத்தை ஒரு மூலையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். பசின்னு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்க மறுக்காதவன், சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த அட்சய பாத்திரத்தையும் கடவுளாகவே பார்க்கக்கூடியவன். அந்த எல்லா நேரத்திலும் அதை கழுவி வைக்கும்போது கூட ரொம்ப பவியமாக கழுவி வச்சுட்டு கடவுளை நினச்சிட்டு வாழ்த்துறான். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கும் பசிப்பிணியை போக்குகிறாய், எல்லாருக்கும் பசிப்பிணி போக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனை நினச்சிக்கிறான். அப்போது அந்த நேரத்தில் தளர்வான நடையோட
ஒரு கம்பை ஊனிக்கிட்டு ரொம்ப வயசான ஒருத்தர் வளைஞ்ச முதுகோடு வரார். ரொம்ப வயசான ஆள் மாதிரி தெரிகிறார். அப்போது ஆபுத்திரன் பார்க்குறான், பெரியவரே வாங்க வாங்க பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபுத்திரன் வரவே இருக்கிறான். அவர் உட்கார்றதுக்கான ஒரு ஆசனத்தையும் கொடுக்குறான். அப்போ அந்த முதியவர் இவனை பார்த்து கேட்குறாரு, எப்போ நீ தான் வந்து ஆபுத்திரனா அப்படின்னு கேட்குறார். உடனே அவனும் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். அதாவது இந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு மதுரைன்றது, இங்கே வாழக்கூடிய மனிதர்களுடைய பசியெல்லாம் போக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் முதல்வனாக நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போது அவனும் மனசில் நினைக்கிறான், நம்ம நிறைய பேருக்கு தான் உதவி பண்ணுறோன்னு அவனும் நினைக்கிறான், மற்றவங்களும் அதான் சொல்கிறாங்க, இந்த பெரியவராக தான் கேள்விப்பட்டிருக்காரு, நேர்லேயும் பார்க்குறார். அப்போது உனக்கு என்னப்பா, நீ வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிற. சொல்லிட்டு நான் வந்து இந்திரன், சரியா, இந்திரனாகிய நான் இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், சரி, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் இருக்கேன், நீ ஏன் இதை செஞ்சிகிட்ருக்க, உனக்கு இது மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா, உனக்கு என்ன உணவு வேணுமோ அதை நீ எடுத்து சாப்பிட்டு விட்டுறலாம்ல, இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், இதை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியே உனக்கு சிரமமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து என்ன சொல்ல வரான்றது ஆபுத்திரன் புரிஞ்சுக்கிறான், புரிஞ்சிட்டு சிரிக்கிறான். அப்புறம் ஆனாலும் முழுமையான ஒரு பொருள் புரியலை, என்ன சொல்ல, ஓரளவுக்கு பூடகமாக அவன் பேசுகிறது புரியுது, இருந்தாலும் முழுமையமாக என்ன சொல்ல வரான்னு தெரியல. அப்போ தான் வந்து ஆபுத்தனுடைய அந்த பொருள் தெரியாத விழிக்கக்கூடிய அந்த சிரிப்பை பார்த்துட்டு இந்திரன் முழுமையமாக என்ன சொன்னால் போதாது, தயாருன்றதை காமிக்கணும் இல்லையா, அதனால் இந்திரனாகவே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனாகவே காட்சி தரான். சர்வ அலங்காரம், கையில் வஜ்ராயுதம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் தான் இந்திரன் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி நிற்கிறான். நான் இந்திரன், தேவர்களின் தலைவன், இந்த மண்ணுயிருக்கெல்லாம் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தாக நிற்கிறார் இந்திரன். உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது தேவர்களின் தலைவனான இந்திரனை பார்க்குறது ஆபுத்திரனுக்கு மிகப்பெரிய பேர், அவரையும் வந்து வணங்குறான். அப்போது இந்திரன் சொல்கிறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு பார்க்குறது தான் நான் வந்தேன், பார்த்தேன், ரொம்ப பெரிய வேலைகளாக நீ செஞ்சிகிட்ருக்க, இதுக்கு நான் என்ன பரிசு தரணும், உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், இந்த அறச்செயலுக்கு இணையாக உனக்கு என்ன வேண்டும் கேளு நான் தரேன் அப்படின்றார். அப்போ தான் வந்து இந்திரனுடைய நோக்கம் ஓரளவுக்கு ஆபுத்திரனுக்கு புரியுது. அப்போது யோசிக்கிறான், நாம் செய்கிற இந்த நல்ல காரியத்தை தடுக்கணும், அதுதான் அவனுடைய நோக்கம், இதை நம்ம தொடர்ந்து செஞ்சால் கடைசியில் வந்து அவனுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு அவன் பயப்படுறது இவனுக்கு தெரியுது. ஆனால் வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு ஆசைப்படுற அளவுக்கு மனசு ஆபுத்திரனுக்கு கிடையாது, ஏன்னா கள்ளம் கபடமற்ற சிரிப்பு, நல்ல மனசுக்காரன் ஆபுத்திரன். அவன் சிரிக்கிறான், ஏன்பா சிரிக்கிற அப்படின்ட்டு இந்திரன் கேட்குறான், எப்படி கேட்குறான், ஏன் சிரிக்கிற அப்படின்ட்டு அசட்டு கேட்குறான். அப்போது ஆபுத்திரன் சொல்கிறான், தேவர்களின் தலைவனான நீ, இந்திரனான நீ, இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் யாருன்னு உனக்கு தெரியும், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னு உனக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடியவங்க நல்லது பண்ணால் மேலோகத்தில் வந்து நல்லதை அனுபவிப்பாங்க, ஆனால் மேலோகத்தில் இருக்கக்கூடியவங்க நல்லது பண்ணி அதுக்கு மேலே போக முடியுமா, முடியாது. அப்போது தேவர்கள் வேறு, மனிதர்கள் வேறு, சரிங்களா, தேவலோகத்தில் தான தர்மம்லாம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய தானம் தவம் செய்யக்கூடியவங்களுக்கு காவலாக யாரும் கிடையாது, ஏன்னா அங்கே தான தவமே கிடையாது, தேவலோகத்தில் தவம் செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது, அதே மாதிரி பற்று அறுத்து வாழக்கூடிய துறவிகள் கிடையாது, அப்படி ஒரு உலகம் தேவலோகம், அப்படிப்பட்ட ஒரு தேவலோகத்துக்கு தான் நீ தலைவனாக இருக்க, சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்த நீ இங்கே வந்து என்கிட்ட ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது.
நான் வச்சுருக்கேனே, இந்த அச்சய பாத்திரம் என்பது இல்லை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உணவு தரக்கூடியது. நான் எப்படி சொர்க்கலோகத்துக்கு வருவேன், தேவலோகத்தில் ஒரு தேவேந்திரனுக்கு அளவுக்கு நான் நிற்பேன்னு எதிர்பார்க்குறேன், நான் ஒரு சாதாரண ஆள் அப்படின்னு சொல்கிறான். இதை பாரு, உன்னுடைய பதவிக்கு நான் ஆசைப்படலை. நான் வச்சுருக்கிற இந்த அச்சய பாத்திரத்தை வச்சுட்டு யாரெல்லாம் பசியோடு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுன்றது தான் என் நோக்கமே தவிர, இந்த உதவிகள் மூலமாக கடவுளுடைய மனசில் இடம் பிடிச்சி உன்னுடைய பதவியை பறித்து கொள்ளணும்னு எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் நீ வந்து என்ன பண்ணுற, பேரம் பேசுகிற, என்கிட்ட வந்து அந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்துரு, அதுக்கு ஈடு இணையாக உனக்கு என்ன வேணும், என்ன தருவே, தேவர்கள் சாப்பிடக்கூடிய அமுதத்தையா, இல்லை தேவலோகத்தில் பூலோக மனிதர்கள் கற்பனை கூட செய்ய முடியாத, கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய வண்ண வண்ண ஆடைகளையா, இல்லை ரம்பை திலோத்தமி போன்ற தேவலோக பெண்களையா, இல்லை தேவர்களை காக்கக்கூடிய அந்த தேவ கணங்களையா, யாரை கொடுக்க போகிற, எதை கொடுத்து இந்த பாத்திரத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீ கேட்குற, உன்னுடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அப்போது இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்திரன் தன்னை அறியாமல் என்ன பண்ணுறான், சிரிக்கிறான், ஏளனத்தோடு சிரிக்கிறான். இந்த பாரு அபுத்ரா, நீ என்ன பண்ணுற தெரியுது அவனுக்கு, எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன், நீ என்னடானா என்னையே திருப்பி நீ கேள்வி கேட்டுக்கிற, இதை கொடுப்பியா அதை கொடுப்பியான்னு சொல்லி என்கிட்டயே வந்து நக்கல் பண்ணுற மாதிரி நீ கேட்குற, இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவேன், நான் யார், என்னுடைய திறமை என்ன, எதுவுமே உனக்கு தெரியல, சரியா, இதுக்காக நீ நிச்சயமாக அனுபவிப்பாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறான். அப்போது இந்திர பதவின்றது ரொம்ப பெரிய பதவி இல்லையா, இந்திர பதவி தான் செய்த தவறுகளால் நிறைய நேரங்களில் இந்திரன் வந்து தவறு விடுவதற்கான வாய்ப்புகளை நோக்கி போயிருக்கான், அதுக்கப்புறம் போராடி அதை காத்துட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் நான் தெரியாதா என்ன, இந்த சமயத்தில் தான் செய்யக்கூடிய அந்த அறச்செயல்கள்லாம் வந்து அவனுடைய பதவியை ஆட்டங்கான வைக்கும்ன்ட்டு அவன் பயந்து போய் தான் அங்கே வந்திருக்கான்றதை அவனால் புரிஞ்சுக்க, ஆபத்திரினால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா சாப்பாடு போட போட இவனுடைய புண்ணியங்கள்லாம் வந்து கடவுளுடைய புண்ணிய கணக்கில் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, அவனுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. அப்போது இந்திரன் செய்யக்கூடிய புண்ணியங்களுடைய கணக்கு குறைந்து ஆபத்தினுடைய புண்ணிய கணக்கு அதிகமாகிட்டு போகிறதுனால தான் அந்த பயம். இப்போது இந்திரன் இதை எப்படி வந்து நிறைவேற்ற போகிறான் அப்படின்றதையும் சீதலை சாத்தனா ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ ஆபத்திரனுடைய ப்ளஸ் என்னது, பசியோடு இருக்கிறவங்க சாப்பாடு போடுறது, அதனால் அவன் புண்ணியம் சேருது. அப்போது பசியோடு இருக்கிறவங்க சாப்பாடு போட்டு வாங்கக்கூடிய பேரை தடுக்கணும்னா என்ன பண்ணும், எல்லாருக்கும் பசி இல்லாமல் பண்ணும், பசி இல்லாமல்னா அவங்கள முனிவராக்கிறதா, இல்லை ஏன் பசி வருது, ஏன்னா வந்து உணவு இல்லை, ஏன் உணவு இல்லை, ஏன்னா விளையில, ஏன் விளையில, விளையிலன்னா மழை இல்லை. அப்போது மழை சரியாக பெஞ்சா பயிர் சரியாக விளையும், பயிர் சரியாக விளைஞ்சா யாருக்கும் பசின்றதே இருக்காது, ஏன்னா அவன் நிலத்தில் விளைஞ்ச வச்சு அவன் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்க போகிறான். எல்லாரும் அவங்கவுங்களுடைய நிலத்தில் விளையக்கூடியதை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தால் ஆபத்தினுடைய பிச்சை பாத்திரத்துக்கு வேலையே இருக்காது, அவன் புண்ணிய கணக்கு அதோட க்ளோஸ் முடிஞ்சுது அப்படின்ட்டு யோசிக்கிறான். இதனால் 12 ஆண்டுகள் பாண்டிய நாட்டில் தவறாமல் பருவம் தவறாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. மழைக்கு அதிபதியும் அவன் தான், எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கிறான். இப்போ பருவம் தவறாமல் மழை பெஞ்சதுனால எல்லாம் நல்லா விவசாயம் செய்கிறாங்க, அதனால் வளம் கூடுது, பயிர்கள்லாம் அபரிவிதமான விளைச்சலை கொடுக்குது, அதனால் பஞ்சம் என்ற ஒன்றே அந்த நாட்டில் இல்லாமல் போய்விட்டது. பசின்னு யாருமே கேட்கல, ஐயோ சாப்பாடு கொடுங்க பசிக்குதுன்ட்டு கேட்குறதுக்கு ஆளே இல்லை. அப்போது ஆபுத்திரன்கிட்ட யாசகம் வாங்கிட்டு இருந்த எண்ணிக்கை கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ எல்லோரும் சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, பகடக்காயை உருட்டிக்கிட்டு பொழுதுபோக்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க, வீண் அரட்டை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த மண்டபத்தில், அதாவது பசியோடு குவிந்திருந்த அந்த மண்டபத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாயம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, பகடை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆபத்திரன் என்ன பண்ணுறான், சரி இந்த இடத்துல தான் வந்து உணவு வாங்க யாருமே வரல, வேறு எங்கேயாவது வரியவர்கள் இருக்கிறாங்களா பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு போகிறான்.
நிறைய இடங்களில் கேட்குறான், யாராச்சும் பசியோடு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த இடத்துல பார்ப்பா எல்லாம் வறுமையில் இருக்காங்களாம், இந்த ஆள் வேறு எல்லோரும் கூவி 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 என்ன பண்ணுறான், யாராவது சாப்பாடு வேணுமான்னு கேட்குறாங்க. வறுமைன்னா என்னப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் ஏகத்தாளமாக கேட்குறான் ஒரு ஊரில். அப்போது நீ யார்ப்பா தம்பி, எங்கேருந்து வர அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ, எங்களுடைய பசிப்பிணியெல்லாம் போக்க வந்தவையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் நக்கலாக சொல்கிறான். பாருப்பா, மதுரையில் எவனோ ஒருத்தன் ஆபுத்திரன்னு ஒருத்தனா வறுமையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தானா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த ஊரில் ஆபுத்திரன் வரான். வந்தவுடனே, ஓ இவன் தான் அந்த ஆபுத்திரனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கை காமிக்கிறத வச்சு இவன் சொல்கிறான். அப்போ தான் வந்து முதல்ல பேசின ஒருத்தர் சொல்கிறான், ஏப்பா வறுமை பசி எல்லாமே வந்து இந்த மாநிலத்தை விட்டு போயிடுச்சு, அப்போது சாப்பாடு போட்டுருந்த இன்னும் அவன் உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா அவனை தான் வேலையே இல்லையே, இதை ஒரு பொழப்பாக செஞ்சிகிட்டு இருந்தானே, இன்னும் உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் நக்கலாக சொல்கிறான். அப்போ இந்திரனுடைய நோக்கம் நிறைவேறுது, ஆபுத்திரனுக்கு புரியுது, சரி இதெல்லாம் வந்து இந்தனுடைய வேலை தான். இப்போ இவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, தங்கிட்ட இருந்த எல்லா செல்வத்தையும் திரட்டி கடல் வழியாக போயிட்டு ஏதாவது வியாபாரம் பண்ணி பெரிய செல்வந்தனாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் வழியாக போன ஒருத்தன் எல்லாத்தையும் இழந்துட்டு தன்னந்தனியாக எதுவுமே இல்லாமல் வந்து கரை சேர்கிற ஒரு நிலையோடு தான் ஆபத்தினுடைய நிலை இருக்குது. ஏன்னா யாருமே இல்லை அவனை சுற்றி, தங்கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கான். அப்போது ரொம்ப மனசு வெறுத்து போயிட்டு கொற்கை கடற்கரை ஓரமாக இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு பெரிய கப்பல் அந்த கரையோரமாக துறைமுகத்தில் நின்றுட்டுருக்கு. அப்போ அங்கே இருந்த ஆட்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஆபத்துன அடையாளம் கண்டுபிடிச்சி, நீங்கள் ஆபத்திருந்தானே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அவன் பார்த்துட்டு உடனே, ஐயா நான் தான் அது, நான் தான் அப்படின்றான். ஓ அப்படியா, நல்லது நல்லதுங்கய்யா, நான் உங்களை மிக சரியாக தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கேன் ஐயா, உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னையா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்திரன் விசாரிக்கிறான். ஐயா நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், நாங்கள் வந்து சாவகத்தீவு அப்படின்ற ஒரு தீவிலிருந்து வந்த கடல் வணிகர்கள், நாங்கள் வணிகத்துக்காக வந்து வந்துட்டுருந்தோம். எங்கள் நாட்டில் வந்து வறுமை தலைவிரித்தாடுது, பசிப்பிணி தலைவிரித்தாடுது. அப்போ தான் வந்து அந்த வழியாக வந்த ஒருத்த வந்து ஆபுத்திரன் அப்படின்ற ஒருத்தன் இந்த மதுரை மாநகரில் இருக்கிறதாக கேள்விப்பட்டோம், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வறுமையை போக்கக்கூடிய பசிப்பினி போக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்து கப்பல் வழியாக கப்பல் ஏறி நாங்கள் கடல் வழியாக இந்த பக்கம் வந்தோம், அதனால் எங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் வரணும், எங்கள் நாட்டில் வறுமை வந்து தலைவிரிச்சு ஆடுதுங்கய்யா, மழை வளம் கிடையாது, பயிர் விளையில, நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும், உங்களுடைய அமுத சுரப்பி மூலமாகத்தான் எங்களுடைய பசுப்பினி தீரும் அப்படின்றா. இதை கேள்விப்பட்ட உடனே ஆபுத்திரனுக்கு பெரிய மகிழ்ச்சி, ஏன்னா இவ்வளோ நாள் அதான் நம்ம எதிர்பார்த்தான், பெரிய மகிழ்ச்சி. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து கப்பலில் ஏறிக்கிறான். அப்போ மணிபல்லவ தீவு அதை அடையக்கூடிய அந்த நேரம், பயங்கரமான காற்று வீசுது, பாய்மரத்து கீழே இருக்கிறாங்க. கப்பல் வந்து அன்னைக்கு இரவு வந்து இரவு முழுதும் பயணம் போயிட்டே இருக்குது. அந்த தீவில் அப்போ தான் வந்து கரை ஒதுங்குது. அடுத்த நாள் காலையில் காற்று அடங்குது, மறுபடியும் பயணத்தை தொடர்கிறாங்க. தீவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு சில பேர் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனாலும் வந்து மறுநாள் காலை அந்த பொழுதுக்குள்ளே வந்து கப்பல் நம்ம போய் சேரக்கூடிய அந்த இடத்தை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்ற பயணிகளோடு சேர்ந்து நம்மளும் போய் இந்த தீவு வந்து சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆபத்து என்ன பண்ணுறான், கால் போன போக்கில் யாருமே ஆள் அறவமற்ற அந்த தீவில் நடந்து போகிறான். அப்படி போகும்போது சுற்றி பார்க்கணுன்னு போகிறான், சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் கப்பலுக்கு வந்துடலான்னு போகிறான், ஆனால் வழி தவறிடுறான். ஆனால் ஆபத்திரன் வந்து ஏறிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் கேட்கும்போது கூட சொல்லிடுறான், ஆமாம் ஆபத்திரன் ஏறிட்டார் அப்படின்ட்டு. அப்போ அந்த சமயத்தில் கப்பல் வந்து கிளம்பிடுது, மணிப்பல்லவ தீவு என்கிற ஒரு தீவில் ஆபுத்திரன் மாட்டிக்கிட்டான். அந்த மணிப்பல்லவ தீவை விட்டு கப்பல் கிளம்பிடுச்சு, இவன் தன்னந்தனியாக இருக்கான்.
கப்பல் நங்கூரம் இட்டு நிறுத்தப்பட்டிருந்த அந்த இடத்துக்கு தட்டு தடுமாறி கண்டுபிடிச்சி ஆபுத்திரன் வந்து பார்க்குறான். பார்த்தா கப்பலை காணும், கடல்லையே இல்லை. அப்போ அதை பார்த்துட்டு அவனுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி, மன நொந்து போகிறான். சரி, இங்கே யாராவது பசிப்பிணியோடு இருக்காங்களா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி 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 அலையிறான், யாருமே இல்லை. அப்போது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோமுகி அப்படின்ற ஒரு பொய்கையை அடையிறான். இதோ இந்த பொய்கையில் இந்த அமுத சுரபியை நான் போட்டுறேன். இந்த அமுத சுரபி என்கிற இந்த அட்சய பாத்திரம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளில் வெளியில் வரட்டும். தர்ம சிந்தனை இருக்கக்கூடியவங்க யாராவது இங்கே வந்தாங்கன்னா அவங்க கையில் இது சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமுத சுரபி அந்த பொய்கையில் போட்டுறான். ஏன்னா அதுக்கு தான் பயனே இல்லையே, யாருமே இல்லையே, பசியோடு யாருக்கு நான் சாப்பாடு போடுறது, அதை வச்சுக்கிட்டு ஏன் வந்து வீணாக அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை அந்த பொய்கையில் போட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் ஒரு நீர்நிலையில் மூழ்கி ஆபுத்திரன் உண்ணா நோன்பிருந்து தொடர்ந்து விரதம் இருந்து அதுக்கப்புறம் தன்னுடைய உயிரை விட்டுறான். இதுதான் வந்து அட்சய பாத்திரம் என்கிற அந்த பாத்திரத்தினுடைய மரபு. அதாவது மரபுனா காலங்காலமாக அதனுடைய வரலாறை சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூன்று பேருடைய முகத்தையும் பார்க்குறார். சுதமதியனுடைய முகத்தை பார்க்கும்போது ஏதோ பொழுது போக்குறது, கதை கேட்ட மாதிரி ஒரு நிம்மதியாக இருந்தது. மாதியுடைய முகம் வந்து ஒருவித அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் வந்து அவங்க முகத்தில் தெரியுது. மணிமேகலை முகத்தில் ஒரு சின்ன சந்தேகத்தினுடைய சாயல் தெரியுது. உடனே மணிமேகலை என்னம்மா யோசனை அப்படின்னு அரவணடிகள் கேட்குறார். உடனே ஆபுத்திரன் வந்து மறுபிறவி எடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு அரவணடிகள்கிட்ட மணிமேகலை கேட்குறான். உடனே அரவணடிகள் சிரிச்சுக்கிட்டே, அவன் வந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் துறக்கக்கூடிய அந்த நாளில் நான் மணிப்பல்லவ தீவுக்கு போயிருந்தேன், என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அவன் தன் பட்ட துயரங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய பட்டியலே போட்டு சொன்னான். அவனுடைய ஆன்மா வந்து வேதனையில் வாடி கிடந்தது. நான் வந்து ஏதோ சொல்லி சமாதானப்படுத்தினேன். அதுக்கப்புறம் கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த சூரியன் வானத்தில் பயணித்து மேற்கு திசையை நோக்கி போச்சு. மணிப்பல்லவ தீவில் தன்னுடைய முந்தைய உடலை விட்டுட்டு சிறந்த மன்னன் ஒருத்தனுடைய ஆட்சியில் இருந்த சாவக நாட்டில் ஒரு பசுவினுடைய வயிற்றில் கன்றா அவன் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். அதாவது அவன் எப்படி மறுபிறவி எடுத்தான்றதையும் சொல். இதுதான் வந்து பாத்திர மரபு கூறிய காதையினுடைய கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை கேட்டுட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சிலப்பதிகாரத்தினுடைய பல காதைகளை நான் வீடியோவை போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் அதை போட முயற்சி பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.